Hi viewers, welcome to channel Madrasi. Let's make life easier together by cooking, eating, crafting, exploring and learning things. So don't forget to subscribe with us for regular updates. We are going to see how to prepare turnip mutton curry. Ingredients are mutton pieces, turnip peeled and roughly chopped, onions finely chopped, salt, coconut pieces, tomatoes, mustard and cumin seeds for tempering, curry leaves, oil, I am using sesame oil, coriander seeds, red chilli, cumin seeds and a pinch of fenugreek seeds for masala. Coconut pieces and spices, grind it to a fine paste by adding little water. Heat oil in a pressure cooker, add mustard and cumin seeds, add curry leaves, onion, add ginger garlic paste. Onions have start turning golden brown. Now add tomatoes and cook until they are soft. Onions and tomatoes have become soft. Now pour in the ground coconut masala. Cook until the raw smell of the masala goes off. Add in the mutton pieces and turnip. Salt, mix it well and cook for a minute. Pour a cup of water and bring it to boil. It starts boiling, pressure cook for 3 to 4 whistles. After pressure cook, turnip mutton curry is ready to serve. இன்னைக்கு நம்ம டர்னிப் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டர்னிப் வந்து ஒரு வகையான முள்ளங்கி. பாருங்க, இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும், கீழே வெள்ளை கலர்ல பீட்ரூட் மாதிரி உருண்டையா இருக்கும். குளிர்காலத்துல இது கிடைக்கும். செய்ய தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி, டர்னிப், வெங்காயம், உப்பு, தேங்காய், தக்காளி, ஜீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், மல்லி, வத்தல், ஜீரகம், வெந்தயம், மசாலாக்கு, தேங்காய், மசாலா பொருட்கள் இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்து தக்காளி வந்து நல்ல ஜூஸ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம இத மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அது கூட கறி, டர்னிப், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரில் 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. டர்னிப் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.